الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பதிவில் நாம் கஅபத்துல்லாஹ் முழுமையாக எத்தனை தடவை கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். கண்ணியமானவர்களே, இமாம் அஸ்ரூகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அக்பாரு மக்கா என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், முழுமையாக கஅபத்துல்லாஹ் 5 தடவை கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகா மார்களை கொண்டு கஅபத்துல்லாஹை கட்டினான். அந்த காபா தொடர்ச்சியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் இருந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எப்பொழுது பெரும் வெள்ளம் உருவானதோ அந்த நேரத்தில் காபத்துல்லாஹுவை அல்லாஹ் வானலோகத்திற்கு உயர்த்திவிட்டான். காபத்துல்லாஹுடைய அத்திவாரம் பவுண்டேஷன் மட்டும் இருந்தது, காபத்துல்லாஹ் இருக்கவில்லை. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது தடவையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கட்டினான். இமாம் ஃபக்ரு ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்ஸீரிலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காபத்துல்லாஹை கட்ட உத்தரவிட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், காபத்துல்லாஹுடைய அத்திவாரம் பவுண்டேஷன் எங்கிருக்கிறது, எனக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தாட்சி ஏற்படுத்தினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள், உங்களுக்கு மேலால் ஒரு மேகம் செல்லும், அந்த மேகத்தை பின்தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள். எந்த இடத்தில் அந்த மேகம் நிற்கிறதோ அதற்கு நேராக கீழ்தான் காபத்துல்லாஹ்வுடைய அத்திவாரம் இருக்கிறது என்று கூற, அதே போல் ஒரு மேகம் உருவாகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மேகத்தை தொடர்ந்து செல்கிறார்கள், ஒரு இடத்தில் நிற்கிறது, அந்த இடத்தில் கீழே பார்த்தால் காபத்துல்லாஹ்வுடைய பவுண்டேஷன் அத்திவாரம் இருக்கிறது, அது தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடம். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து காபத்துல்லாஹை கட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை கட்டும் பொழுது 3 மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி காபத்துல்லாஹை கட்டினார்கள் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படுத்திய மாற்றம் என்ன தெரியுமா? காபத்துல்லாஹுக்கு 2 கதவுகளை ஏற்படுத்தினார்கள். தற்போது இருக்கக்கூடிய கதவு, அதற்கு நேராக மறுபுறம் ஒரு கதவு ஏற்படுத்தினார்கள். அதனுடைய அடையாளம் இன்று கூட காபத்துல்லாஹிலே இருக்கிறது. மறுபுறத்தை பார்த்தால் அந்த கதவு இருந்ததுக்குரிய அடையாளம் தென்படும். இரண்டாவது வித்தியாசம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹுடைய கதவை பூமியுடன் ஒட்டித்தான் அமைத்தார்கள். அனைவரும் சென்று பார்க்க முடியும். இந்த வாசல் வழியாக சென்று உள்ளே பார்த்துவிட்டு மறுவாசல் வழியாக வெளியேற முடியும். இந்த அமைப்பில் ஏற்படுத்தினார்கள். மூன்றாவது வித்தியாசம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹுக்கு 2 மூலைகளை அமைத்தார்கள். ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூளை, மற்ற மூளை ருக்னுல் யமானி. இந்த மூளை, இந்த 2 மூளைகள் மட்டும் தான் இருந்தது, மற்ற பகுதியை சேர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். இந்த 3 வித்தியாசத்தையும் செய்ததற்கு பிறகு பல 100,000 வருடங்களாக இதே அமைப்பில் காபத்துல்லாஹ் இருந்தது. குரைஷர்களுடைய காலத்திலே பெரும் வெள்ளம் காபத்துல்லாஹில் ஏற்பட்டு காபத்துல்லாஹுடைய பல பகுதிகள் சேதமடைந்தன. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 36வது வயதில் காபத்துல்லாஹை கட்டுவதற்கு குரைஷிகள் முடிவெடுக்கிறார்கள். அதற்காக அவர்கள் ஒரு அலான், ஒரு அறிவிப்பை மக்களிடத்திலே விடுகிறார்கள். மக்களே, நாம் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டப் போகிறோம், அதனால் யாரிடத்தில் பரிசுத்தமான பணம் இருக்கிறதோ, மோசடி செய்யாமல், திருடாமல், விபச்சாரம் செய்யாமல், கொள்ளையடிக்காமல், பரிசுத்தமான ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் உருவான பணம் எவரிடத்தில் இருக்கிறதோ அந்த பணத்தை மட்டும் தாருங்கள், இந்த கண்ணியமான வீட்டை கட்டுவதற்கு என்று ஒரு வசூல் செய்து பணங்களை சேகரிக்கிறார்கள். அந்த பணங்களை கொண்டு குரைஷிகள் காபத்துல்லாஹை கட்டுகிறார்கள். ஆனால் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த 3 மாற்றங்களையும் இல்லாமலாக்கி இவர்கள் 3 மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். முதலாவது என்ன, காபத்துல்லாஹுக்கு ஒரே ஒரு கதவை வைக்கிறார்கள். மறுபக்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைத்த வாசலை மூடி விடுகிறார்கள், ஒரே ஒரு வாசலை மட்டும் வைக்கிறார்கள்.
இரண்டாவது வித்தியாசம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவுடைய வாசலை பூமியுடன் ஒட்டி அமைத்தார்கள், ஆனால் குரைஷிகள் ஒரு மனிதருடைய உயரத்துக்கு வாசலை உயர்த்துகிறார்கள். இமாம் அஸ்ரூகி ரஹ்மத்துல்லாஹி அலை அக்பாரு மக்கா என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், அபு ஹுதைஃபத்துல் முகீரா என்பவன் குரைஷிகளை பார்த்து சொன்னான், இர்ஃபஉ பாபல் காபா, காபாவுடைய வாசலை உயர்த்தி விடுங்கள், ஹத்தா லா யத்குலஹா அஹதுன் இல்லா பிஸுல்லமீன், யாராவது நுழைவதாக இருந்தால் ஏணி வைத்து தான் நுழைய வேண்டும், அந்த அளவுக்கு உயர்த்தி விடுங்கள். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை தவிர வேறு யாரும் காபாவுக்குள்ளால் நுழையக்கூடாது, அப்படி யாராவது நுழைந்தால் அவர்களை கல்லால் எறியுங்கள், அவர் மேலிருந்து கீழே விழுந்து விடுவார். இதை பார்த்த மற்ற மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு தண்டனையாக அமையும் என்று அவன் கூறிவிடுகிறான். இதே சகோதரர்களே, காபாவுடைய வாசலை உயர்த்தி கட்டுகிறார்கள், முக்கியமானவர்கள் மட்டும்தான் போக வேண்டும், இவர்கள் விரும்பாதவர்கள் போனால் அவர்களுக்கு தண்டனையும் கொடுத்தார்கள். மூன்றாவது வித்தியாசம், இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவில் பேசியிருக்கிறேன், காபத்துல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு மூலைகளை அமைத்தார்கள், ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூலை, ருக்னுல் யமானியுடைய அந்த மூலை, மத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மூலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைக்கவில்லை. குறைஷிகளுடைய பொருளாதாரத்தில் அந்த சேர்த்த பணத்தில் குறைபாடு ஏற்பட்டதின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியது போல் கட்டாமல் ஒரு சுவற்றை எழுப்பி நாலு மூலைகளை காபாவுக்கு ஏற்படுத்துகிறார்கள். ருக்னே ஷாமி, ருக்னே இராக்கி என்ற இரண்டு மூலைகள் புதிதாக வந்துவிட்டது. பிறகு என்ன செய்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதற்கு அடையாளமாக ஹிஜ்ரே இஸ்மாயிலுடைய வளையத்தை காபாவுக்கு வெளியில் வைத்து விடுகிறார்கள். அதனால்தான் சகோதரர்களே, யாராவது காபாவுக்குள் உள்ளே சென்று தொழுவதற்கு ஆசைப்பட்டால் இந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலில் தொழுது கொள்ளலாம், தொழுதால் காபத்துல்லாஹுக்கு உள்ளே தொழுவதை போல. புகாரியுடைய ரிவாயத் வருகிறது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஃபராஷு பாபிஹி முர்கஃபியன், காபத்துல்லாஹுடைய வாசல் உயர்த்தி கட்டப்பட்டதற்குரிய காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅல ஜாலிக கௌமுகி, உங்களுடைய கூட்டம் தான் இதை செய்தார்கள். ஏன் தெரியுமா? விரும்பியவர்களை உள்ளே நுழைவிப்பதற்கும் விரும்பாதவர்களை தடுப்பதற்கும் இவ்வாறு செய்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய கூட்டம் இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது மட்டும் இஸ்லாத்துக்கு வராமல் ஆரம்பத்தில் வந்திருந்தால் நான் காபத்துல்லாஹுடைய அமைப்பை மாற்றியிருப்பேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜ்ரே இஸ்மாயிலை காபத்துல்லாஹுடன் சேர்த்து நான் கட்டியிருப்பேன். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைத்தது போல் காபாவுடைய வாசலை பூமியோடு சேர்த்து நான் கட்டியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் சகோதரர்களே, ஃபத்ஹு மக்காவிலே தான் அந்த முழு மக்காவும் வாசிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், இப்படி நான் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தினால் அந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மக்கா வாசிகள் கூறுவார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலும் கையை வைத்து விட்டார் என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த வார்த்தை மட்டும் அவர்கள் கூறாமல் இருப்பார்கள் என்றால் நான் இரண்டு மாற்றங்களையும் செய்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை வைத்தார்கள். ஆனால் நபி அவர்கள் அதை செய்யவில்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், ஹிஜ்ரி 65வது வருடம் அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரியின் மகன் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டு செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு விடயம் இருக்கிறதா? ஆயிஷா நாயகி கூறுகிறார்கள், ஆம், ஒரே ஒரு விடயம் இருக்கிறது, காபத்துல்லாஹை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அமைப்பில் கட்ட ஆசைப்பட்டார்கள், ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது என்று சொல்ல அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மூன்று மாற்றங்களை ஏற்படுத்தி காபாவை கட்டினார்களோ அதே மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். நான்காவது தடவை காபத்துல்லாஹ் கட்டப்படுகிறது. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 73வது வருடம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கும் அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அவர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். தன்னுடைய எதிரி காபத்துல்லாஹை வித்தியாசமாக கட்டியிருக்கிறார் என்று நினைத்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அப்போது இருந்த உமையாக்களுடைய கலீஃபா
அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், காபத்துல்லாவை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று. அதற்கு அவர் சரி என்று பதில் கடிதம் அனுப்புகிறார். பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குறைஷிகள் கட்டின அதே அமைப்பில் காபாவை கட்டுகிறார், நான்கு மூலைகளை ஏற்படுத்தி விடுகிறார். இந்த அமைப்பு தான் தற்பொழுதும் இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய காபா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய அமைப்பு. பிறகு உமையாக்களுடைய ஆட்சிக்கு பின்னால் அப்பாசியாக்களுடைய ஆட்சி வருகிறது. அந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சியின் முக்கியமான அரசன் தான் ஹாரூன் ரஷீத் மன்னர். ஹாரூன் ரஷீத் மன்னர் அப்பொழுது மதீனாவுடைய இமாமாக இருந்த மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் வந்து காபத்துல்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய அமைப்பிலே கட்டுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அஸ்தஹலிஃபுக பில்லாஹி யா அமீர் அல் முஃமினீன், அமீர் அல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், அல்லா தஜ்அல் காபத லுஅபதன் லில் முலூக், காபத்துல்லாவை ஆட்சியாளர்களுடைய விளையாட்டு பொருளாக ஆக்கிவிட வேண்டாம். ஏன்? நகவஹா நகவஹா, அவர்களில் யாராவது ஒருத்தர் காபத்துல்லாவை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் உடைத்து விடுவார். யாராவது கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கட்டிவிடுவார். இப்படி அரசர்கள் மாறி மாறி வரும் பொழுது காபத்துல்லாவை மாறி மாறி கட்டி விட்டால் மக்களுடைய கண்களில் இருந்து காபத்துல்லாவுடைய கண்ணியம், அதனுடைய மதிப்பு இல்லாமலாகிவிடும். அதனால் தற்பொழுது இருப்பது போலவே காபத்துல்லா இருக்கட்டும், அதிலே நீங்கள் கையை வைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஹாரூன் ரஷீத் மன்னரும் காபத்துல்லாவை கட்டக்கூடிய அந்த எண்ணத்தை விட்டுவிட்டார்கள். எனவே சகோதரர்களே, காபத்துல்லா தற்பொழுது இருப்பது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய அமைப்பில். இதுதான் காபத்துல்லாவுடைய முழு வரலாறு. சகோதரர்களே, ஐந்து தடவை கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது மலாயிகாமார்கள், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது குறைஷிகள், நான்காவது அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு, ஐந்தாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இதே சகோதரர்களே, எது எப்படி இருந்தாலும் நாங்கள் அங்கு செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால் நாங்கள் இறையச்சத்துடன் நாங்கள் அங்கு சென்று அமல்களை செய்வோம். அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை அடிக்கடி நசீபாக்குவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.